வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேற்றிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 11/8/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், நிறைந்த பௌர்ணமி, ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், ஆடி மாதம் 26ஆம் தேதி, சதுர்த்தசி, உத்திராட நட்சத்திரம். இன்றைக்கு தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஆவணி அவிட்டம், பௌர்ணமி, திருவோண விரதம், திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகு ரத உற்சவம், சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கரநாராயண ஸ்ரீ கோமதியம்மன் புறப்பாடு, சாத்துருகி இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு. இன்றைக்கு நள்ளநேரம் காலை 12:30 to 1:30 வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம். வியாழக்கிழமை ராகாலம் நண்பர்கள் 1:30 to 3:00 வரை. சந்திராஷ்டமி அறுக்கணா திருவாரி நட்சத்திரர்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளை ஆக்கம் ஊக்கம் கூட காத்திருக்கிறது. தொழில் ஆதாயம் கூடும், ஆதரவு கூடும், பெரியமணி சந்திப்பு கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றமான செய்திகள் வர காத்திருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான ரிஷபராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். அடுத்த காலத்தில் சிறப்பாக செய்வீர்கள். சிறுதானியம் நவதானியம் அரிசியின் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமதிக்கும் சிறப்பு நாதி கூட காத்திருக்கிறது. கடை சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான மிதம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாகி இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். சுவாரி முயற்சிகளை கைகூடும். சுவாரியங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்கு கட்டுப்படுங்கள், இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். புனித யாத்திரை சென்று வரலாம், தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். குடும்ப உறவுகளை விரிசல் வராமல் பார்த்து கொள்ளவும். அன்பான சிம்ம ராசினிகளே, உதவிகள் பலப்படும், புலப்படும், காரிய வெட்டி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சத்தியமாகவும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். இதுவரை பெற்றோரது மருத்துவ சூழல் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கணிராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். யாரும் பிரச்சனை செய்து கொள்ள வேண்டாம், அம்பு செய்து கொள்ள வேண்டாம். வீண் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். ஜாமீன்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ மணிகள் அற்புதமான முன்னேற்றம் காணலாம். அன்பான துளராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தோடு செல்விடுங்கள். வேகம் வேண்டாம், கோபம் வேண்டாம். யோகம் வரக்கூடிய நேரத்தில் வேகப்பட்டு கெடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறுதானிய நவதானிய வியாபாரிகள் நல்ல விழிப்போடு செல்விட வேண்டும். ஒரு சிலருக்கு கூடுதல் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, மறதியை மாற்ற பாருங்கள், சோம்பலை தூக்கி எறியுங்கள், சுறுசுறுப்பாச்சில் விடுங்கள். பலகாரங்களை சிறப்பாச்சியை காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகவும். ஆன்லைன் பிசினஸை ஒரு விழிப்போடு செல்விட வேண்டும். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அடுப்படி பொருள் கூடுதல் விழிப்போடு செல்விட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, ஆர்வம் கூடும், கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. ஏலிச நாடகத்துறை ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். சின்ன திரைப்படத்திற்கு நின்று சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குடும்ப உறவுகள் சீராகும். மனக்கசவுகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, ஓய்வுக்காக காத்து கொண்டீர்கள், மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். தியானம் யோகா போன்றவற்றிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல் விருப்பம் நிறைவேற்ற காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்துடன் சேரலாம். அன்புக்குரிய சந்திப்பினங்களை காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணியில் சிறப்பாட்சியை காத்திருக்கிறீர்கள். சுவாரி முயற்சிகள் கைகூட காத்திருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மரம் எதிர்ப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. அலுவலக பிரச்சனைகள் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். வழக்குகள் சாதகமாகும். அன்பான மீனம் ராசிரியர்களே, பாராட்டு புகழ் கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். இயலிசை நலத்துறை ஏற்றம் காணலாம். மின்சாரம் நெருப்போடு விட்டு இரவு நேர பணியாளர்கள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். குடும்ப உறவுகள் சீராகும். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கன்னி மூலை உயர்ந்திருந்தால் செல்வ நிலை செல்வ வள்ளம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.